ராவணன் நேரடியாக போரில் இறங்குகிறான். கம்பீரமான உருவம், அவனுக்கு முன்னால் மிக பெரிய படை, அவருக்கு முன்னால் அவனது பதாகை, பதாகை வேறு கொடி வேறு. பெருமாள் புறப்படும் பொழுது பெருமாள் எழுந்துள்ளுவதை அறிவிப்பதற்காக ஒரு கொடியை இருவர் பிடித்து செல்வார்கள். அதற்கு பதாகைன்னு பேர். பெருமாளுடைய தேரில் ஒரு கொடி இருக்கும், அதுக்கு துவஜம் கொடின்னு பேர். மானபதகம் நிறைய பதாகைகள், நிறைய கொடிகள், நிறைய அஸ்திரங்கள், சஸ்திரங்கள், கத்தி, சூளம், இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை ஏந்திய வீரர்கள் எல்லாம் அணிவகுத்து வர ராவணன் போருக்கு புறப்பட்டு வருகிறான். பின்னாலே ஒரு ராட்சச படை வருகிறது. பூதப்படை என்று வால்மீகி எழுதுகிறார். பூதம் என்ற வடமொழி சொல்லுக்கு பெரிய உருவத்தை உடையது என்ற அர்த்தம். எஸ்டைதானவித கோர ரூபை, பலவிதமான கோரமான வடிவங்களை உடைய அரக்கர்கள் வருகிறார்கள். முகங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டார். வியாக்ர ஓஷ்ட நாகேந்திர மிருகாசபக்ரை, ஒரு சிலருடைய முகம் பார்த்தா வேங்கை மாதிரி இருந்ததுதான், சிலருடைய முகத்தை பார்த்தா ஒட்டகம் மாதிரி இருந்ததுதான், சிலரது முகத்தை பார்த்தா யானை மாதிரி இருந்ததுதான், சிலரை பார்த்தா மான் மாதிரி இருந்ததுதான். எந்த முகம்தான் சரியான முகம் தெரியலையா. பலவிதமான விகாரமான மாறுபட்ட முகங்களை உடைய மிக பெரிய உருவத்தை உடைய உதயமிருதோபாதி புருத்த நேத்திரை, எல்லாம் பின்னால கண்ணதில் கோபா உனக்கு மாறுபட்ட பார்வை உடையவனா இருக்கலாம். சோதோ தூர மனித ஐயோ யாத்திரியமா, தேவர்களுடைய பெருமையெல்லாம் இல்லாமல் செய்தவன் அப்படிப்பட்ட ராவணன் போருக்கு நேராக வருகிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய தேர்வுக்கே அவனுடைய ஒளி, இவனது முக ஒளி, இதையெல்லாம் பார்த்தா ஒரு சூரியனே புறப்பட்டு வருவது போல இருக்கிறான். அவனது வெண்சக்கர குடை, அந்த வெண்சக்கர குடை இருக்க அதை குறுக்க கம்பிகள் இருக்குமா, அந்த கம்பிகள் மிக மிக நுண்ணிய கம்பிகள், நெருக்கமான கம்பிகள். அது மாத்திரம் இல்ல, லட்சோதிபதிகள் மகாத்மா யாரன, ராட்சசர்களின் தலைவராக இருக்கின்ற மகாத்மான்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார் மகரிஷி. போருக்கு வரா அவனை மகாத்மான்னு சொல்றத ஏன் சொல்றான்னு ஒரு கேள்வி கேட்டார். இவ்வளவு பெரிய ஒரு படை இருக்கு, இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொன்னா அது சாதாரணமா கிடைக்கிறது இல்ல. இப்ப அவன் போருக்கு வந்திருக்கிறான், அவமான படப்படாததெல்லாம் வேற. அவன் பெற்றிருக்கின்ற அந்த தகைமை இருக்கிறது, பெருமை, அதை நினைச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய மகாத்மனாயிரன், எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு வால்மீகியே வியக்கிறார். அந்த மகாத்மான்ட்டு இவராதி எப்படி அவனான்னு கேட்டார். ஓமை சொல்லணுமேனு கேட்டதா. ருத்ரன் திரிபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை அழிக்கிறதுக்கு கிளம்பினாரா. இப்ப பூத கணங்கள்லாம் கூட போச்சான். இந்த பூத கணங்கள்லாம் கூட வர ருத்ரன் போன மாதிரி பின்னால பூதமாக பெரிய படை வர போர்க்களத்திற்கு ராவணன் வருகிறான்.
எம்பெருமான் ராவணனை பார்க்கிறான். இவனுடைய கிரீடம் இருக்கிறது அசோ கிரி உயர்ந்தவான கிரீடம், காதல குண்டலம் போட்டிருக்கானா, அந்த குண்டலத்தினுடைய ஒளி இருக்க அது என்ன கிட்டக்க முகத்தோடு விளையாடுகிறதான். அது மாத்திரம் இல்ல, நாகேந்திரவின் சரீரம் எப்படி இருந்ததுன்னா, இங்க நாகம்னா மலைன்னு அர்த்தம் பண்ணணும், விந்திய மலை எப்படி இருக்குமோ அப்படி பயங்கரமான ஒரு சரீரம். மகேந்திர பைவ சததே தர்ப்பணம், யாரு தேவேந்திரனுடைய கர்வத்தை அடைக்கிறவர், பரமேஸ்வரனுக்கு மிகவும் வேண்டியவனாயிருக்கின்ற குபேரன் இருக்கின்றானே, அவனது செல்வத்தை எல்லாம் உபகரித்தவர். ரக்ஷோதிபக ராட்சத தலைவராக இருக்கின்ற ராவணன், சூரிய இவ பிரபாதி, சூரியன் தானோ என்று நினைக்கும்படியா அப்படி பிரகாசமா தேர்ல போருக்கு வந்துட்டு இருக்கான். ஆதித்ய இவ துஷ்பிரக்ஷா, பார்க்கலாம் பார்த்தா பார்க்க முடியலையா, கண்ணு அப்படியே கூசுறது, சூரியனை பார்ப்பதற்கு கண் கூசுவது போல கண்ணை கூசு வைக்கின்ற அழகாம் ஒளியாம். சூரியனுடைய கிரணங்கள் எப்படியோ அப்படி அவருடைய முகத்திலேந்து கோப கமல்கள் அப்படி வீசுறது. சுவியம் லக்ஷேஹி அஸ்ய ரூபம், இவருடைய உருவம் இருக்க அது சொல்ல முடியாது அப்படிப்பட்ட உருவம் அப்படின்னு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவனை பார்த்துட்டு சொன்னாரா, மகோவீரியம் அகோதைரியம் அகோதத்துவம் அகோத்யுதி, அடே அப்பா எவ்வளவு வீரம் அந்த பல வேகத்துல பார்த்து, அகோதைரியம் மிகப்பெரிய தப்ப பண்ணிட்டு அதன் பிற்பாடு கூட போருக்கு வரான்னு சொன்னா என்ன தைரியம் இருக்கணும், இந்த சரீரம் இருக்கு அகோ சத்துவம், பிரம்மாண்டமான ஒரு சரீரம், சத்துவம்னு அந்த சரீரத்துக்கு பேர் உண்டு. அகோத்யுதிஹி, இவனுடைய ஒளி இருக்க ரொம்ப பெருசு. அகோ ராட்சச ராஜஸ்ய, அரக்கர்களின் தலைவன் இருக்கான ராவணன், அவனுடைய சர்வ லக்ஷண சன்யுதா, அவனுடைய அவயவங்கள் அவனுடைய லட்சணங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அடே அப்பா என்று ராமனே அகோ என்று வியக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலோருடையவராக ராவணன் வருகிறார். நேர போர்ல இறங்கினார், போருடைய முன்னிலையிலே இருந்த சுக்ரீவனை பார்த்தார், சுக்ரீவனோடு போரிடுகிறார். கனைகளினாலே சுக்ரீவனை தாக்கினார். நாலு ஸ்லோகம், எல்லா ஸ்லோகம் சொல்றதுக்கு அவகாசம் கிடையாது. ராவணன் கைவேந்து புறப்பட்ட அந்த கனை இருக்க அது எப்படி இருந்ததுன்னா, தேவேந்திரன் கையிலேந்து புறப்பட்ட வஜ்ராயுதம் இருக்கு இல்லையா, அவ்வளவு வேகமா வந்து சுக்ரீவன் பலான சுக்ரீவனை தாக்கியது அந்த கனை. உடனே சுக்ரீவன் மயங்கி கீழே விழுந்தான். இந்த சமயத்தில் சுக்ரீவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு எம்பெருமான் ராமன் அங்கே அப்படி கர்மனை பார்த்து ஒரு கண்ணை காட்டினான். உடனே வானர படைகள் எல்லாம் ராவணன் பக்கம் திரும்பி, யார் யார் போனோம்னா, கவாக்ஷன் ஒருத்தர், கபயன் ஒருத்தர், சந்தஸ்தன் ஒருத்தர், ரிஷபன் ஒருத்தர், ஜோதிமுகன் ஒருத்தர், நகன் ஒருத்தர், அது மாதிரி பின்னால இவரெல்லாம் இருந்துட்டு இருக்கான். இந்த வானர எத்தனை பேரும் சைலானுதமுத்தியம் பக்கத்துல இருந்த மலைகளை எல்லாம் வேரோட பேசிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் கண்ண கோபம், என்ன பண்ணா தெரியுமா, பதத்ருவஹு வேகமா ஓடினா ராவணத்தை நோக்கி. பவிராட்சசேந்திரன்
ராவணன் நோக்கி எல்லா மலையை தூக்கிட்டு ஓடிச்சுகள். அவன் வில்ல வளைச்சு கரைகளை தொடுத்து இவன் அத்தனை பேர் கையிலேயே இருந்த அத்தனை மலைகளையும் பொடி பொடியே ஆகும்படியா ராவணன் போரிட்டான். உடனே எம்பெருமான் ராமன் இந்த ராவணனை வீழ்த்துறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தானே போருக்கு கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்றான். அந்த சமயத்தில் ஆஞ்சநேய சுவாமி ராவணன் எதிர போய் நின்று உன்ன பெரிய வீரன் நினைச்சிருந்து ராவணோட சண்டைக்கு வரைய நாம ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்குவோம், நீ என்ன அடி நான் திருப்பி ஒன்ன அடிக்கிறேன், நீ என்னுடைய அடியை விட உன்னுடைய அடி பலமுடையதா இருந்ததுன்னா நீ ராமனோட சண்டை போன தகுதி உடையவன், ஆகையினால பலத்த பரிசோதிப்பமா அப்படின்னு ஆஞ்சநேயர் ராவணன் கிட்ட கேட்டார். ஏகமே தட்சிணோ பாஹு பத்தியா இது எனது வலதுகள் அஞ்சு விரல் இருக்கிறது என்ன தெரியுமா அஞ்சு கலைகள் மாதிரி உன்னுடைய உடம்புலேருந்து என்ன பண்றேன் இந்த உயிர் இருக்க அந்த போகும்படியா பண்றேன் தலைய தனியா எடுக்கிற அப்படின்னா ராமணன் சொன்னா ரொம்ப சந்தோஷம், உன்னுடைய வீரத்தை பார்த்து சந்தோஷப்படுற காலங்காலத்தால சீக்கிரம் அடின்னா நீ அடிக்கிட்டு இருப்பதான் நான் அடிக்க முடியும் அடி அப்படின்னா ஏவமுக்தா மகாதேவா அடி அப்படின்னா அதே ஆஞ்சநேய சுவாமி ஓங்கி அடிச்சா கொஞ்சம் அப்படி உடம்பு அசைஞ்சுது ராவணனுக்கு, மறுபடியும் பழைய நினைச்சு வந்துட்டான். அவன் இப்ப ஆஞ்சநேயரை பார்த்தான், வேகமா ஆஞ்சநேயரை அடித்தான். ஒரு சில ஒருத்தர் அடிச்சுட்டு சொந்த போடுச்சு அநியாயமா இருக்கு, இந்த போரை எப்படி நிறுத்துறது அப்படின்ட்டு இளைய பெருமாள் நினைச்சார். உடனே இளைய பெருமாள் போருக்கு கிளம்பினார். இளைய பெருமாள் தான் ராமன் சொன்னான், அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு, இதுவரையில் கண்ணில் படாம இருந்த இப்ப கண்ணில் பட்டுருக்க நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லு அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்லி லக்ஷ்மணனை போட்டு வந்தார். இளைய பெருமாள் ராவணனோடு போரிடுவதற்கு வருகிறார். இளைய பெருமாள் ஏற இறங்க பார்க்கிறார், ஓ நீதான் லக்ஷ்மணனா, யாரா மீவி இடம் வீரரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா இளைய பெருமாள் சொன்னா ஜாராமி வீரம் தான், அவன் சொன்னதையே திருப்பி சொன்னார். ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை சொல்றா, உன்ன எனக்கு தெரியும் வீரம் எனக்கு தெரியும், எனக்கும் தெரியலப்பா நீ யாருன்னு உன்னோட வீரம் என்னன்னு. ஏ ராட்சசேந்திரன் பலம் பிரதாபம், உன்னுடைய பலம் தெரியும், உன்னுடைய பிரதாபம் என்னன்னு தெரியும், உன்னுடைய பராக்கிரமம் என்னன்னு தெரியும், ஆனா இப்ப நான் வில்லோட அம்போட வந்திருக்கேன், ஆகையினால நீ என்னோட போரிடு அப்படின்னு சொன்னார். ரெண்டு பேரும் போரிடுறார். ராமாபதம் பின் பரதாமிஜோ கிரகி இளைய பெருமாள் போரிட வரைக்கு ஜகான பானாயிச்ச பானங்களினால தாக்கினான் ராவணன். அதே மாதிரி இளைய பெருமாளும் பானங்களினாலே ராவணனை தாக்கினார். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சளைக்கவே இல்லை. இளைய பெருமாளுடைய ஆற்றலை பார்த்து ராவணன் வியந்து, இவன் சாதாரண கனைகளினாலே அடைபட மாட்டான், இவனை எப்படி அடிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணான். அவனுக்கு சக்தி அஸ்திரம் என்ற ஒரு அஸ்திரம் இருக்கு, அந்த சக்தி அஸ்திரத்தை எடுத்தான்.
சக்தி ஆயுதம் சொல்லுவான். சசக்தியமான அந்த சக்தி ஆயுதத்தை எடுக்கிற சக்தி அவனுக்கு தான் உண்டா, ரெண்டு சக்தி ஒரு இங்க. அப்ப ஆற்றல் உள்ள ராவணன் சக்தி சமயத்தக சக்தி ஆயுதத்தை எடுத்துன்னா முகோபஜ்வால ரகுப்ரவீரா இணையதளம் பார்த்துக்கு நோக்கி வரலாம். சத்தியாயுதத்தை வேகமா வீசுறார். தம் விப்வரம் தம் சுதகுதாபியுபேத்யா சத்தியாயுதம் வந்தது இணையதளமாக தாக்கியது. சக்ராகராஜா சத்தியாயுதத்தை ஊங்கி அடித்தான். இளைய பெருமாள் சத்தியாயுதத்தால் தாக்கப்பட்டு கீழே விழுந்தார். இளைய பெருமாள் கீழே விழுந்ததை பார்த்த உடனே ராவணனுக்கு மகிழ்ச்சி. இந்த இளைய பெருமாள் அப்படியே தூக்கிட்டு லங்கைக்கு போயிட்டோம்னா ராவணால ஒன்னும் பண்ண முடியாது. அதனால இளைய பெருமாள் அப்படியே தூக்கிட்டு லங்கைக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு ராவணன் முடிவு பண்றான். தூக்கத்து முயற்சி பண்றான். கிமபான் மந்தரோ மேலுகோ த்ரைலோக்கியம் வாதாமரை சத்யம்புஜா வியாமுத்தம் சங்கே பரதாருஜா. எதே பெருமாள் தூக்கணும் முயற்சி பண்றான், முடியலையா? நான் எதை எதையோ தூக்கினே, மந்தரமலையை தூக்கின, மேருமலையை தூக்கின, மூணு உலகத்துல என்னால தூக்கப்படாத மலைகளே இல்ல. எல்லா தேவரோடும் சண்டை போட்டுருங்க, அவ்வளவு ஆற்றல் இருக்கிற நான் எனது 20 கரங்களாலையும் தூக்க முயற்சி பண்றேன். இந்த போர்க்களத்தில் விழுந்து கிடக்கிற இளைய பெருமாளை என்னால தூக்க முடியலையே அப்படின்னு. இளைய பெருமாளை ஏன் தூக்க முடியல? பின்னாலே எழுதுகிறார். எல்லாரையும் வெற்றி கொண்டான், தூக்க முடியல, காரணம் என்ன அப்படின்றார். வேற யாருமில்ல, சாஸ்திர விஷ்ணுடைய அம்சம், அதனால தூக்க முடியல. ததோதரம் சௌமித்ரிம் தேவகந்தகா தம் பீடயித்வா பாஹுவ்யாம் அப்ரபு லங்கனே பவது. எவ்வளோ முயற்சி பண்ண லங்கனே தூக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியல. என்ன காரணம்னு வாழ்ந்துகிறது தெய்வம் வைஷ்ணவம் பாகம், விஷ்ணுனுடைய பாகம் இல்லையா? மானுஷம் தேகமா ஸ்திதம், ரெண்டு மூணு இடங்கள சர்தார் விஷ்ணு தான் ராமன் அப்படின்ட்டு வால்மீகி சொல்லுவார். விஷ்ணுனுடைய அம்சத்துல பாவி ராமன், அந்த விஷ்ணுடைய அம்சம் தான் இந்த இளைய பெருமாள். விசங்க லட்சணம் திருஷ்டுவா நம்மால் அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு சரீரமா அப்படின்ட்டு தானே வியப்படைந்தான். இளைய பெருமாள் தூக்கப்பட்டு லங்கைக்கு கொண்டு போகப்படுவான்னு நினைச்ச உடனே வாயு முகாமுடைய குமாரன் இருக்கானே ஆஞ்சநேயன் ஓடி வந்தார். சொல்ல முடியாத கோபம். ராவணனை கிருத்தோ ராவணம் அபித்ராபத்து, வேகமா கோபத்தோட ராவணன் கிரணத்துக்கு வந்தார். ஆஜக உரசி கிருத்தா, ராவணனுடைய மார்புல ஓங்கி வர அறிஞர். ஓங்கி வர அறிஞ்ச உடனே ஒரு க்ஷணம் ராவணன் உணர்ந்திருக்க ஆடி போச்சான். எப்படின்னு கேட்டார். வஜ்ர கல்பேன முஷ்டினா, தேவேந்திரனுடைய வஜ்ராயுதம் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட முட்டியினால ஓங்கி அடிச்சார். அந்த அடிய வாங்கி சற்று சரீரம் அசைஞ்ச உடனே இளைய பெருமாள ஆஞ்சநேய சுவாமி அப்படியே தூக்கிட்டு ராமனுக்கு வரார். எந்த இளைய பெருமாள ராவணன் தூக்க முடியும்? அவரை ஹனுமான தேஜஸ்வி லக்ஷ்மணம் ராவணாபிஷம் இளைய பெருமாள ஆஞ்சநேய சுவாமி சுலபமா தூக்கினார். இங்க ஒரு கதை சொல்ற வழக்கம் உண்டு. என்ன காரணம்னா ஆஞ்சநேயரா தூக்கினார் இல்லைன்னா யார் தூக்கினதுன்னா, ஆஞ்சநேயன் சதாகுரோ எந்த ராமனையை நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த ராமநாமத்தினுடைய மகிமை அவனுக்கு வலிமை கொடுத்தது. எந்த ராமனுக்கு இவன் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தானோ அந்த ராமனுடைய அருளுக்கே அது இளைய பெருமாளை லேசாக இருக்கும்படியாக இருக்கிறது.
ரெண்டு விஷயம் தெரிகிறோம். கனமான ஒன்றை அண்ணா ஞாபகம் வச்சிருக்கோம், கனமான ஒன்றை லேசாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கனமான வஸ்து இருக்கிறதே அது எம்மேலுமான் பார்வைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த கனமான வஸ்துவை எடுக்கிறவன் இருக்கின்றானே அவன் எம்பெருமானிடத்திலே விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நான் கனமான பொருள் சொல்றது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆகையினாலே ரெண்டு வேணும், பகவானுடைய நாம வலிமை வேணும், பகவானுடைய அனுகிரகம் வேணும். பகவானுடைய அனுகிரகம் இளைய பெருமாளுக்கு இருந்தது. காரணம், இளைய பெருமாள் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதே சமயத்தில் பகவான் நாமாவின் பெருமை ஆஞ்சநேயத்தில் இருந்தது. இந்த ரெண்டும் இருந்த காரணத்தினாலே அந்த வஸ்து லேசா இருந்தது. ஒரு கற்று எழுதின, மனம் லேசாக எப்பொழுது இருக்கும், எம்பெருமாளின் அனுகிரகமும் எம்பெருமாளின் நாம வலிமையும் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் நமது மனம் லேசாக இருக்கும். மனசை லேசா வச்சுக்கணும். பல பேர் மனதை ஒரே கனமா வச்சுட்டு இருக்காங்க. மனதை நம்ம ரெண்டு விதமா பார்ப்படுறோம். தேவையில்லாத சுமையெல்லாம் மனசுல போட்டு அடுக்கி அந்த சுமை அந்த கனம். ரெண்டாவது, தேவையில்லாத குப்பையெல்லாம் மனசுல போட்டு மனச குப்பை தொட்டி ஆகியிருக்கும். தெளிவான மனம், என்னுடைய நண்பர்கள் சொல்லுவார், வீராபுரம் பச்சை மண்டபத்தில் பேசினாங்கன்னா குரல் ரொம்ப கணீர்னு இருக்கும். காரணம் என்னன்னா ரெண்டுதான், தெளிவான மனம், எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு மனம். அப்படி ஒரு மனம் வேணும். அந்த எதுனா பகவான் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு என்ன எழுதியிருக்கானோ அதான் நடக்க போறது, யாராலையும் மாற்ற முடியாது. ஆகையினாலே காப்பாத்துறவன் நீ, பொறுப்பு, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. இன்னைக்கு கதவு நண்பர் வந்தார், விசாரிச்சார், தனியா இருக்காளேன்னு கேட்டார். கிடையவே கிடையாது, நான் தனியா இல்லை, எப்போ என் ராமன் பக்கத்திலே இருப்பார். மனசு அவனுக்கு கொடுத்துட்டு நம்ம மனசு லேசா வச்சுக்கணும். இந்த இறை அனுகிரகம் இருந்தால்தான் லேசா இருக்கும். வாழ்க்கை எளிமையாக இருக்க வேண்டும், இனிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பகவானின் அனுகிரகமும் பகவானின் நாமமும் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டினுடைய சந்திப்பு தான் இந்த இளைய பெருமாள் ஆஞ்சநேய சுவாமி பாஹுப்யாம் பரிகிருஷ்ய, ரெண்டு கையால் அவன் 20 கையால தூக்க முடியல, அவன் ரெண்டு கையால சாதாரண இளைய பெருமாள் தூக்கிட்டு வந்துட்டான். அதே இனம் உபசங்கம்ய ராமர்கள விட்டுக்கப்படாதே அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் சொன்னா, ராமா ராவணோட போடுறோம்னா அவன் பேர்ல இருக்கான், நீங்க கீழ் இருந்து போட்டுட்டா சரிபட்டு வராது. மாம பிரஷ்டம் சமாஹியா, என்னுடைய தோல்ல ஏறிக்கோ, உங்களை தாங்கல சக்தி எனக்கு இருக்கு. ராட்சசம் சாஸ்துமர்ஹசி, முதல் அனுமந்த வாகனம் இதுதான். கோவில்களிலே நடைபெறுகின்ற அனுமந்த வாகனத்துக்கு அடிப்படை என்ன அப்படின்னா இதுதான். போர்க்களத்துல ராவணனோடு போரிடத்து சக்கரவர்த்தி திருமான் தரையில நின்று போரிடக்கூடாது அப்படின்ட்டு, எப்படி அங்கே வைரத்தேயன் கருத்மான் வாகனமாக இருந்தானோ அப்படி ஸ்ரீவைகுண்டத்திலே அவன் வாகனமாக இருப்பதனால் பெரிய திருவடி என்றும், மண்ணுலகத்திலே எம்பெருமான் ராவணாக வந்த பொழுது வாகனமாக இருந்த காரணத்தாலே சிறிய திருவடி என்றும் ரெண்டும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஆஞ்சநேயன் தன்னுடைய தோல் எம்பெருமான இருக்கின்றான். எப்படின்னா விஷ்ணு யதாகருத்மந்தம் பலவந்தம் சமாஹிதா, விஷ்ணுவே கருத்மான் எப்படி எழுதலை பண்ணி கொண்டு வருவானோ கருட சேர்வை அப்படிங்கறதற்கு ஒரு அற்புதமான காட்சி. காந்தியோட்டில் கருட சேவைன்னா குடுத்து வச்சுவாதான் செய்வான்,
இந்த கோபுர வாசப்படிகள் எம்பெருமான் எழுந்தவனுச்சு இந்த வாசியாசமே எழுதினேன் நேரடி வர்ணனை மாதிரி எழுந்துட்டு அப்படி எம்பெருமான் இந்த தோல் கம்பீரமா இருந்து ரெண்டு பேருக்கும் கௌரவம் ஜாஸ்தியா கருத்துமான என்ன நினைக்கிறான் தெரியுமா இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய விளக்கை காட்டுகிறேன் என்று சொல்லி எம்பெருமான ரெண்டு கையால தூக்கி உபாரணம் இதா பரவஸ்து எம்பெருமான் சொன்ன கீழே பாருங்க என்னையே தாங்குகின்ற ஆற்றல் அவனுக்கு இருக்குன்னு சொன்னா அவனுடைய தேக ஒளி எப்படி இருக்கும் பாருங்க கம்பீரமான ஒரு கருத்மா விஷ்ணு யதா கருத்மந்தம் பலவந்தம் சமாஹிதா உடனே ராகவந்த தோனுடைய எழுந்து ராவணனை பார்த்து சொன்னான் திஷ்ட திஷ்ட ராவணா கொஞ்சம் நெல்லு சொல்றேன் கேளு இந்த திஷ்ட திஷ்டங்கிற வார்த்தை சில இடங்கள்ல வால்மீகி பயன்படுத்துவாரு மன உறுதி ஜட்டாகி சொன்னான் ராவணனை பார்த்து திஷ்ட திஷ்ட முகூர்த்தம் பஷ்யா எம்பெருமான் சொன்னான் திஷ்ட திஷ்ட நமத்வம்ஹி கிருத்வா விப்ரியம் நீத்ரிசம் ஏண்டா எனக்கு பிரியமில்லாத காரியம் எவ்வளவு பண்ணிருக்கேன் எவ்வளவு தொல்லை கொடுத்துருக்கேன் ஏண்டாப்பா உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு முடியும் நினைக்கிறியா எங்க போய் நீ எங்கிட்ட தட்டிக்க போற எனக்கு இழைச்சிருக்கிற புத்தகத்துக்கு நீ சொல்ல முடியுமா ரொம்ப பயங்கரமா பண்ணி வச்சிருக்க வாழ்க்கையில நீ தப்பிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம் உனக்கு தெரிஞ்ச இடங்கள் என்னென்ன உண்டோ எல்லா இடங்களுக்கும் நீ போகலாம் எல்லாரும் உனக்கு துணை வரலாம் ஆனா இந்த போரில் உனக்கு துணையாக வருகின்ற அத்தனை பேரையும் அழித்து விட்டு மறுகாரியம் பண்ணுகிறேன் என்று எம்பெருமான் சபதம் செய்து ராவணனோடு போரிட விரும்புகிறான் மிக பயங்கரமான போர் ராவணனுடைய தேர் உடைந்தது சாரதி அழிந்துபட்டான் கொடி அழிந்தது தலைகள் எல்லாம் சின்ன பின்னமாயின ராவணன் அனைத்தையுமே இழந்து தரையிலே நிற்கிறான் ராவணனுடைய முதல் தோல்வி இது கம்பன் நாலு பாத்து எழுதினாங்க இந்த ராவணன் யார் வாரணம் பொருந்த மார்பு பறையினை எடுத்த தோள்கள் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பர உரைத்தனா தாரடி மௌடி பத்து சங்கரன் கொடுத்தவாள் இத்தனையும் இருக்கு இத்தனை முழு ராவணன் நிராயுத பாணியாக நிற்கிறான் எம்பெருமான் பார்க்கிறான் ராவணா நீ கரைத்து போயிருக்கிறாய் ஆயுதம் இல்லாமல் இருக்கிறாய் உன்னை அடிக்க நான் விரும்பவில்லை உனக்கு இரண்டு வார்த்தைகள் சொல்லுகிறேன் நீ நாட்டிற்கு திரும்பி செல் சீதையை ஒப்படைப்பது என்று முடிவு செய்தால் இப்பகுதியை கொண்டு வந்து ஒப்படைத்து விடு இல்லை போ என்று சொன்னால் நாளை போருக்கு வா என்று பொருள்படும்படி சில சோகங்களை சொன்னான் கம்பனையும் வால்மீகியையும் இணைத்து காலை நாம் பார்க்க இருக்கிறோம்